ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்சா சமையல் சேனல் மூலம் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரிசபி என்னவென்றால் கருணைக்கிழங்கு ரோஸ்ட்டை பிடிச்சேவதண்டதான் தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கம்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முந்நூறு கிராம் கரணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு போட்டு ஆறு தடவை தண்ணீரில் கழுவி எடுத்துருக்குறேன் கழுவி எடுத்த கருணாக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் கருணக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு கருணக்கிழங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வைக்க வேண்டும் கருணக்கிழங்க ஆறழு தடவை கழுவுவதற்கு காரணம் கருணாக்கிழங்குல ஒரு அரிப்புத்தன்மை இருக்கிறதால கரணக்கிழங்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் வெந்த பின்பு வேக வச்ச தண்ணியை வடிகட்டி மறுபடியும் ஒரு முறை தண்ணீரில் கரணக்கிழங்கை கழுவி எடுக்க வேண்டும் இப்போது சிறிதளவு கரம் மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொள்ளலாம் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதால் இப்போ கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணி நன்றாக மிக்ஸ் பண்ணி அரை மணி தியால ஊற வைக்க வேண்டும் அடுப்பில் ஒரு பேனை வைத்து நாலு டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணுறேன் ஒயில் சூடான பின்பு சிறிதளவு கடுகு சிறிதளவு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறேன் கடுகு பெரிஞ்சதம் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்ற பச்சை வாசனை போன பின்பு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம் தண்ணி அட் பண்ண வேண்டாம் மூடி போட்டு குக் பண்ணுறதால அந்த ஆவியிலே கருணக்கிழங்கு குக் ஆகிரும் ஆல்ரெடி நாங்கள் கருணக்கிழங்கை ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருக்குறோம் அடிக்கடி மூடியை திறந்து மிக்ஸ் விடுங்க கருணக்கிழங்கு சாஃப்டாக வந்ததுக்கு பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சுவையான கருணக்கிழங்கு வரவள் தயார் இதுபோல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கம்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கம்சா சமையலுக்கு கொடுங்க இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை கம்சா பாய்